வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ திரும்ப ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட்டுக்கான வீடியோ. ஸோ நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தோம், அதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட்டுக்கான வீடியோ. ஸோ நீ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர் டவுட்டுக்கு, அதாவது 3 to 4 டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில் என்ன டவுட் அப்படின்னா, 6th chapter 6A சம் நம்பர் 6 to 9 அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்ன கேட்குறேன், 6th சம்ல டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ ஒன் டவுட் என் 6th question, TN = A + N - 1 × D ஃபார்முலாவில் N - 1, அதாவது N - 1க்கு இங்கே போட்டிருக்க மாதிரி N - 1க்கு பதிலாக ஏன் வந்து -39 போடலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே ஏன் -39 போடலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து TN மட்டும் அதாவது இது மென்ஷன் பண்ணுறாங்க, TN வந்து -39 போட்டிருக்கீங்க, ஒய் போத் பிளேஸ்லேயும் -39 போடலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கு. எனக்கே வந்து ஸ்டார்டிங்லலாம் இந்த ஏபிஜிபி அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா டவுட் வரும், அந்த TN அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட் டேம் தான் வந்து TNங்கிறத ரெஃபர் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நிறைய வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த TNங்கிறது இந்த லாஸ்ட் டேம் அவங்க கொடுத்துருக்காங்க மேடம், மொத்தமாக இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது ஆனால் இந்த டேர்ம் வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க மேடம், அதை தான் நம்ம TNன்னு எடுப்போம். என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் என். நீங்கள் ரெண்டையுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க எப்போதுமே. TNங்கிறது இத்தனை டேர்ம், விச் டேர்ம் ஆஃப் அ ப்ராக்ரெஷன், விச் டேர்ம் அப்போ ப்ராக்ரெஷனுங்கிறது தான் என்ன, எந்த டேர்ம் எதா எத்தனாவது டேர்ம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கவுண்டிங் ஒரு ஒன்றா பண்ணுறோம்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 எத்தனாவது டேர்ம்ங்கிறது தான் என்ன. ஸோ அந்த இடத்துல நம்ம N - 1 -39 போட மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த -39 TN, ஓகேவா, TNங்கிறது நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதான் வந்து TNங்கிறது. இப்போ அங்கே வந்து 39 -39 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது, இந்த டேர்மை தான் கண்டுபிடிக்கணும், அதான் TN டேர்ம். பர்டிகுலர் டேர்ம் வந்து TNங்கிறது எடுத்துக்குவோம். அதே மாதிரி என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குங்கிறது தான் என்ன. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனாவது டேர்மில் வந்து -39 வருது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி மற்றதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், TN ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ N - 1 நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்கும், ஏன்னா நம்ம அதானே கண்டுபிடிக்கணும், N = 1 அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இந்த இடத்துல எதுவுமே அப்ளை பண்ணாமல் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே கொண்டு வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃபைனலாக என்ன ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனோமா என்னோட வேல்யூ கிடச்சோம். அதான் வந்து ஆக்சுவலாக 20th டேர்மில் தான் -39 ஆன்சர் வருது. ஸோ இதுதான் பேசிக்காக நினச்சிட்டாங்க. NTN ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இது வந்து ரொம்ப சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கொஸ்டின் நீங்கள் கேட்ட கமெண்ட்டை நான் படித்த வரைக்குமே எனக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த டவுட்டெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனக்கு இன்னும் இந்த டவுட் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாற்றி எதுவும் கண்ணு நம்ம இப்போ நான் படித்ததில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் பேசிக்காக TN அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சாலே இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வேறு யாருக்கு எந்த ஒரு டவுட்னாலும், ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ மறக்காமல் கேளுங்கள், நான் முடிஞ்சளவு எனக்கு வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா நம்ம சால்வ் பண்ணுறதோட அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. யாருக்கா டவுட் வந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணணும், ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அது ரொம்பவே புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட்னே தனியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிற மூலமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த சமயம் எனக்கு டவுட் அவ்வளோதான், இது போட்டாலே போதும், நான் அதுக்கான கமெண்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு என்ன ஒரு நம்ம இப்படி கமெண்ட்டில் சொல்லணுமா அப்படிங்கிறது தான் பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு பேசிக்காக சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லேர்னிங், எவ்ரி ஒன் இஸ் லேர்னிங், ஓகேவா. ஸோ அப்போ அது மட்டும் உங்களுக்கு டவுட்னா ஐயா தெரிஞ்சவங்க கேட்டுருங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தெரியலன்னு நானே உங்கள்கிட்ட தெரியல, நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எந்த வீடியோவில் அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.